இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 12 ராசிக்கு உண்டான பலாபலங்களை பார்க்க, மேஷ ராசி என்பர்களே, அப்பப்போ நிறைய விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா கோபம் யதார்த்தமா வரும். எல்லா விஷயங்களும் நீங்க நினைச்ச காரியங்கள் நல்லபடியா நடக்கும், பண்ண வச்சிருக்கிறவா. அதே சமயத்துல பாத்துட்டீங்கன்னா டைரி ஃபார்ம் வச்சுட்டு இருக்கிறவங்க, உணவு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க, ஷேர் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அனுகூல்யம் தரக்கூடியதா இருக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். நல்ல நல்ல முயற்சிகள்லாம் எடுத்து தடங்களான விஷயங்கள்லாம் திருப்பி உங்களுக்கு ஜெயிக்க வைக்கும். சில பேர் உங்களை இரிட்டேஷன் பண்ற மாதிரி சில நேரங்களில் பேசுவா, காதலியே வாங்காதீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N6 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, மேன்மை உண்டு. நல்ல நல்ல காரியங்கள் பண்ணும்போது 1000 தடங்கள் வரும், அதெல்லாம் பத்தி கவலையப்படாதீங்க, நிச்சயமாக ஜெயிக்கக்கூடியதா இருக்கும். தொழில் பற்றிய சிந்தனைகள் மனசுல நல்ல மாற்றம் முன்னேற்றம் வரும். ஒருத்தர் இல்லாத போது அவளை பத்தி பேசுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இசை கலைஞராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரும், புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரக்கூடியதா இருக்கும், புதிய முயற்சி லாபத்தை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N8 நிறம் கருணீரம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களே, ரொம்ப அமைதியா சாந்தமா யோசித்து யோசித்து சில விஷயங்களை பண்ணுவேன். இது பேசலாமா வேண்டாமா, என்னடா நகைச்சுவையா பேசினா இப்படி கோவிச்சுக்கிறாளேன்னு நண்பர்கள் கிட்ட கூட அப்படி இருந்துட்டு இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நாள் அப்படி இருந்துட்டு இருக்கு. கவலைப்படாதீங்க, எல்லா விஷயங்களும் மாறும். இன்னைக்கு தூர பிரயாணத்தை பத்தி சிந்திப்பீங்க, அதுமாதிரி மேல் படிப்பை பத்தி சிந்திப்பீங்க. படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்க, எக்ஸாம் எழுத குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல மதிப்பெண்கள் உண்டு. காலேஜ் மாத்தணும், இடம் மாத்தணும், ஸ்கூல் மாத்தணும், தந்தையாருடைய பூர்வீக சொத்தை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நான் நாளாக இன்றைய தினத்துல உண்டு. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் லாப நஷ்டத்தை பத்தி சிந்திப்பீங்க. என்னடா அது எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் நமக்கு விரயமாயிட்டே இருக்கேன், நமக்கு போட்டிகள் வளர்ந்துட்டே இருக்கல அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருக்கும். கவலையப்படாதீங்க, எவ்வளவு போட்டிகள் வந்தாலும் உங்களுக்கு உண்டான பாதை உங்களுக்கு தெளிவா இருக்கும், நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க. வேலை வாய்ப்பு சட்டுன்னு இடமாற்றம் பண்ணாதீங்க, யாரையும் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அது மாறிடாதீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N9 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு, மிதுனராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. கடகராசி நேயர்களே, பெரிய பெரிய முயற்சிகள்லாம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான, சில பேர் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னா முன்னாடி பேசுவேன், சில பேர் பின்னாடி பேசுவான், கண்டுக்காதீங்க. இன்னைக்கு பூச நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரத்துல இருக்கிறவா பிரயாணத்தை தவிர்க்கணும். கையெழுத்து முக்கியமான விஷயங்கள் இருந்தா ஒரு ஒரு நாள் கழிச்சு பண்ணிக்கலாம். பணம் கொடுக்கும் போது கவனம் என்பது தேவை. கொடுத்த பணத்துல வருமா வருமானு கேட்கறத விட எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சிட்டா போதும். அதுமாதிரி டென்டிஸ்டா இருந்துட்டு இருக்கிறோம், டாக்டரா இருந்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N2 தினம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவபெருமான் வழிபாடு, விசேஷ வழிபாடு கடகராசி அன்பர்களே. சிம்மராசி நேயர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகள் இன்னொரு பக்கம் இருக்கும்னு சொல்லுவோம். வரவு எட்டினா செலவு பத்தனாவே இருக்கு. அரசியல் இருந்துட்டு இருக்கிறவா சார், பப்ளிக் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க சார், ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடியதா இருக்கும். நல்ல முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். சில நேரங்கள் அப்போதைக்கு அது கஷ்டமா இருக்கும், புதுசா வேலைக்கு சேர்ந்த இடத்துல புதுசா ஒரு காரியம் பண்ணும்போது சிரமமா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டுன்னா பரவாயில்லையே நன்னா இருக்கே அப்படின்னு ஒரு சந்தோஷப்படுது. புதுசா துணி வாங்கி உடுத்திக்கிறது, உங்களுக்கு தேவையான உணவுகள் இன்னைக்கு சமைச்சு சாப்பிட்றது, வீட்டில் இன்டீரியர் டெக்கரேட்டர் பண்ணுறது, அதனால் பார்த்துட்டுன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும். வியாபாரம் முடங்கி எடுத்தேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு புதுசாக ஒரு சிந்தனைகள் வரும், அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N1 நிற பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பவர்கள் நல்ல நாள், நிறைய விஷயம் நல்ல விஷயங்கள் பேசுறதுக்கு இன்றைய நாள் உறுதுணையாக இருக்கும். சில நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெறும். யாரோ சொல்லிட்டா வா சொல்லிட்டா வா சொல்லிட்டேன்னு இடம் மாத்த வேண்டாம், உங்க மனசுக்கு திடகாத்திரமா அப்படிதான் பண்ணலாம். இது ரகசியமா சொன்னேன்னு பத்த வாட்ட சொன்னா அது ரகசியமா 10 பேர்கிட்ட பரவிடும். ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப மனசுல குழம்பி இருக்கல், குழம்பவே குழம்பாதீங்க, உங்களுக்கு தான் எல்லாமே சாதகமா நடக்கும். நல்ல காரியங்களுக்கு 1000 தடங்கள் வரதா செய்யும், கவலையப்படாதீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. துலாராசி என்பது போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுது, நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, நிறைய பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ பக்தி நிறைய விஷயங்கள்ல உங்க மன ஈடுபாடு, பா இன்னும் இவ்வளோ இருக்கா விஷயம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒவ்வொன்றா கத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு பழக்கத்துல ஏற்படுவா, அதன் மூலமாக பிசினஸ்ல மேலும் மேலும் பெருகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பிரச்சனைகளை ஒவ்வொன்றா ஹேண்டில் பண்ணுவேல் கடைசியில் உங்களுக்கு சாதகமாக வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N1 ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பவர்களே, இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், திருமண காரியங்கள் கைகூடும். நம்ம பேர்ல வேண்டாம், மனைவி பேர்ல இல்லை, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இடம் வாங்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிற காசை வச்சு சில விஷயங்கள் பண்ணலாம், அதுக்கப்புறம் பின்னாடி யோசிக்கலாம்னு சொல்லி காசா வைக்காம ஏதேனும் பொருட்களா வாங்கக்கூடிய நாள். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் மூலமா நிறைய காரியங்கள் நடக்கும்.
சில நேரங்கள் எடுத்துக்காட்டாக பல விஷயத்தை எடுத்து பண்ணுவேன். அது நல்ல பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண். ஒன்பது நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். தனு ராசி அன்பர்கள் சில குணங்கள், இந்த குணங்கள் நம்ம மாத்தியே ஆகணும்ப்பா. என்னடா இவா கூட சேர்ந்து நம்ம இப்படி ஆயிட்டோமே, இனிமே அப்படி இருக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சில யோசனை. டிராயிங் கத்துக்கிறது, ஆர்ட் கத்துக்கிறது, தற்காப்பு கலை கத்துக்கிறது, ஜிம்முக்கு போறது, உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கிறது, சுவர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும், நம்மள நம்மள பார்த்து காத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஷேர் மார்க்கெட் சம்பந்தமா, எஜுகேஷன் சம்பந்தமா, ஸ்கூல் பிரின்சிபலா இருந்துருக்கோ, ப்ரொஃபஸரா இருந்துருக்கிறவங்க, ஹெச்ஓடியா இருந்துருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில புதிய யோசனைகள் மனசுல திருப்தியை கொடுக்கக்கூடியதா இருக்கும். வேலையே இல்லைன்னு வருத்தப்பட்ட வாளுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த தினத்துல சில நேரங்கள் ஏற்பட்ட மனக்கசப்புகள்லாம் மாறும். மத்தியானத்துக்கு மேல ஒரு தெளிவான எண்ணங்கள் கூடி வர அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு. நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு தனுராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மகர ராசி என்பர்களே, நிறைய எதிர்ப்புகள் இருக்கும், அதெல்லாம் தாண்டி வருவேன், போட்டு பாப்போம், போட்டும் பாப்போம், போட்டு பாப்போம். ஒவ்வொரு காரியத்தை தாண்டி வரத்துக்குண்டான அற்புதமான சில நேரம் இவா இதை பேசுவா, அதை பேசுவா, அப்படி பேசுவா, இப்படி பேசுவா, எல்லாத்தையும் காதல வாங்குவேன். மனசுல என்ன தோன்றதோ அதான் செய்வேன். நல்ல நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றையது. சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா இவா பேசுறது தப்புன்னு சொன்னா வெளியில சொல்லவே மாட்டேன், மனசுலயே நினைச்சேன். அரசியல் ரீதியாக சில புதிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைகூடும். உடல் ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கு. நிறைய விஷயங்கள் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லணும்னு தோணும், ஆனா இது சொல்லாத இருக்கிறதே நல்லதுதான் அப்படின்னு மனதுக்குள்ளேயே வச்சுப்பேன். தெய்வ வழிபாடு துணை நிற்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி என்பர்களே, கவனமாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இது செய்யலாமா வேண்டாமா, இதனால ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நூறு தடவை யோசிப்பேன். என்னதான் இருந்தாலும் அவளுக்கு சாதகமா செஞ்சாலும் நமக்கு இதுல என்ன பலன் அப்படின்னு யோசிப்பேன். முந்தையெல்லாம் ரொம்ப ஃப்ரீயா எல்லா காரியத்தை பண்ண வேணுமே அப்படி இருக்கக்கூடாது. இதனால் நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிப்பது, பிரயாணத்தை பத்தி சிந்திக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். திருமண விஷயங்கள், சகோதர சகோதரிக்கு தேவையான உபகரணங்கள், வேலை வாய்ப்பு, தொழில், படிப்பு போன்ற நல்ல விஷயங்களை பண்றக்கூடிய நல்ல நாள். இன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வருவேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய அற்புதமான வழிபாடு. மீனராசி என்பர்கள் உயர்வான சிந்தனை, எது நடந்தாலும் பரவாயில்ல, இறைவன் இருக்கார், எனக்கு எல்லாத்தையும் பார்த்துப்பாருன்னு ஒரு எண்ணம் நிறைய விரயமாயின்னு இருக்கு. அவ்வளவுதான், ஒரு காரியம் பண்றதுக்கு முன்னாடி நூறு தடவை யோசிப்பேன், யோசிச்சதுக்கு அப்புறம் அது செயல்முறையில திட்டம் திட்டி விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு தொழில ஒரு காரியத்தை பண்ணும்போது எதிர்த்து யாராவது பண்ணும்பொழுது அவளை ஒரு சமயம் சொல்லி பார்ப்போம், இன்னொரு சமயம் சரி அவ பாட்டுக்கு பண்ணிட்டு போறோம், நம்ம பாட்டுக்கு நம்ம வழியில போவோங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு. இன்றைய தினம் நன்றி.